அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சியினுடைய சாதனை அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அதையெல்லாம் பத்தி பேசுறது இல்லை. எல்லாமே கொடும் திட்டங்கள். இங்க வட இந்தியா ராமர், கேரளா வந்தா ஐயப்பன், நம்ம ஊருக்கு வந்தா நம்மளுடைய இறை முருகன். அதை நாங்க வந்து எடுத்தது வந்து ஒரு பண்பாட்டு மீட்சி. ஏன்னா திருத்தணியை தாண்டி வேற இடத்துல எங்க நம்ம நகரல நம்ம மூதாதை, அப்ப அதை பெரிய அளவுல கொண்டு போகிறதாக நாங்க பெரிய முருகன் வந்து திருமணத்தாக ஒரு அன்பு கொண்டாட தொடங்கணும். அது தமிழ் இளம் தலைமுறைகிட்ட ஒரு பெரிய எழுச்சி உண்டாயிடுச்சு. அப்போ அதனால வந்து பாரதிய ஜனதா வேலை எடுத்தது, அப்புறம் திமுகவின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேலை எடுத்தது. அதெல்லாம் அது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் மக்களை இழுத்திருக்காரு. அது வந்து முருகன் வந்து நாங்க தொட்டதும் சொல்லுங்க பண்பாட்டு மீட்சிக்காக நாங்க சொன்னோம் முருகனை கொண்டு போனது. இப்ப அது வந்து தமிழ் இறை வந்து எல்லாருக்கும் சொந்தம், யார் வேணாலும் கும்பிட்டு யார் வேணாலும் கொண்டாடுறோம். இந்த நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்க இந்த வேலையை செய்யணும். ஆமா அப்படித்தானே பாக்கணும். நீங்க இத்தனை வருஷம் ஏன் நீங்க வந்து ஐயா ஸ்டாலின் வேலை எடுக்கணும்? பாரதிய ஜனதா தொடங்கி கட்சி வந்து வேலை ஆனாச்சு, நாங்க கட்சி தொடங்கி பத்தாண்டுதான். ஆனா இவ்வளவு காலமும் உங்களுக்கு வேலும் தெரியல, இந்த முருகனும் தெரியல, இப்பதான் தெரியுதுன்னா தேர்தலை ஒட்டி நீங்க அதை செய்யறீங்கன்னு தானே வெளிப்படையா தெரியும்.